நாட்டின் உயிராய் பொது வாழ்க்கை தொடர இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் போறேன் வருவாரா மாட்டாரா? நேற்கு நாழியாயின் இருக்கு, இந்நேரம் ரெண்டு பேருக்கு அஸ்தி பூஜை பண்ணி முடிச்சிருப்பேன். நல்ல நேரம் வேற முடிய போறது. வந்துருவாரு சாமி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எவ்வளோ நேரமா பொறுக்கிறது? எல்லாருமா சேர்ந்து ஒரே நேரையா வந்திருக்கலாம்ல. போகும்போது வேணா வேணாம் சொன்ன, உங்க அண்ணன் கேட்டாரா? எப்ப பாரு, தாமரை தாமரை தாமரை. உங்க அண்ணனுக்கு மத்த ஆளுங்களா மனுஷனே கிடையாதா? எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா விமல், ஏன் இப்போ கோவப்படுறீங்க? ஏங்க, நீங்கள் பண்ணுறது எதுவுமே தப்பு கிடையாதுங்க. நல்ல நேரத்தில் என் அக்காவோட அஸ்தியை கரெக்டுன்னு ஆசைப்படுறேன் பாருங்க. நான் நினைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக தெரியும். தோ அண்ணன் வந்துருச்சு. என்ன, அண்ணன் மட்டும் தனியாக வந்திருக்கு? அக்காவை காணும். ஏய், நான் அப்பவே சொன்னேன்ல, பாரி அவ்வளோ சீக்கிரத்தில் எதையும் மறக்கிற ஆள் கிடையாது. எத்தனை தடவை நான் அனுபவிச்சிருக்கேன், எனக்கு தெரியாது. என்னன்ன, நீ மட்டும் தனியா வந்திருக்க? அக்காவும் மாமாவும் வரலையா? இல்லப்பா, தாமரை ஒரு மரியாதை கூட என்னை உள்ள கூப்பிட்டு பேச மாட்டேன்ருச்சு. வேலைக்காரியை வச்சு பதில் சொல்லி அனுப்பிச்சிருச்சு. என் மேல இருக்க கோபம் இன்னும் தெரியல போல இருக்கு.
என் மூஞ்சிலே முழுக்க கூடாதுன்னு சொல்லிருச்சுப்பா. அண்ணா போகும்போது நானும் வரேன்னு சொன்னல, ஏன் என்ன கூட்டிட்டு போல? நான் வந்திருந்தா பேசி அக்காவை கூப்பிட்டுருப்பேன்ல. மல்லிகா, தாமரை இப்படி அண்ட நடந்துக்கிறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அதான் உன்னை கூட்டிட்டு போல. நீ பார்த்த உடனே அண்ணேன்னு ஓடி வந்து நெஞ்சில சாஞ்சாலும் நினைச்சப்பா. இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பதில் சொல்லி அனுப்பணும்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. அண்ணா நீ முதல்ல அக்காவுக்கு போன் பண்ணு, நான் பேசுறேன். ஏ மல்லிகா, என்ன ஆள் ஆளுக்கு விளையாடிட்டு இருக்கீங்களா? நல்ல நேரம் முடிய போது ஆயிர பதில் சொல்றாரு, காதல வேள என் அக்காவோட அஸ்தியை கூட நிம்மதியா கரைக்க விட மாட்டேங்களே. ஏங்க, முதல் அஸ்தியை கரைச்சிடலாம், அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமே. சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. நாழி யாருது, துணிய மாத்திண்டு குளிச்சிட்டு சீக்கிரமா வாங்கோ. அஸ்தியை கரைக்கிறாங்க போல இருக்கு, ஆனா நம்ம வீட்டாலும் யாருமே இல்லையே. அழைச்சிட்டு போய் குளத்துல கரைச்சிட்டு வாங்க. பாப்பா பார்த்து மச்சான். நல்லா பிடிச்சிக்கினேன், டைட்டா கட்டியிருக்காங்க போல. என்னமாப்பிள்ளது, இது எப்படி கோயிலோட அசதியில் இருக்கு? அதை கொடுங்க. இது என்னன்னு தெரியல பாரு. சத்தம் எப்படி காட்டுங்க. என்னங்க இது என்னன்னு தெரியலையா?
கைகால் முடிஞ்சவாளுக்கு எலும்புல பிளேட் வைப்பாளோன்னு அதனுடைய போல்டு தான் இது. என் தகப்பனார் அஸ்தியிலையும் இதே மாதிரி ஒரு போல்டு இருந்துச்சு. விசாரிச்சப்போ சொன்னாங்க, அதை வச்சுதான் எனக்கே தெரியும். அவளுக்கு எலும்பு முறிவா? அப்படி எதுவும் அவளுக்கு நடக்கவே இல்லையே. அப்படி நடக்காம அவ அஸ்தியில இது எப்படி வரும்? மாப்பிள, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அக்காவுக்கு எலும்பு முறிவு மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எதுவும் நடந்திருக்கா? இல்லையே, எங்க அக்கா காய்ச்சல் தலைவலின் கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதுல மச்சான். அப்புறம் எப்படி இப்படி ஒரு இதெல்லாம் இப்ப யோசிக்க நேரம் இல்ல. இன்னைக்கு நாழியா இருக்கு. ஏன் சாமி, அதுக்காக ஏதாவது ஒரு சாம்பலை கரைச்சிட்டு போயிட முடியுமா? என் அக்காவோட சாம்பல்ல என் அக்காவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் இருக்கு. இது என்ன சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? உங்க விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள, எப்படி மாப்பிள இது வரும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மச்சான், மயானத்துல அஸ்திய மாத்தி கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். முடிய போறது சாமி, அதுக்காக வேற ஒருத்தவங்களோட அஸ்தியை நாங்க கரைக்க முடியுமா? இது என் முண்டாடி கோவிலோட அஸ்தியான்னு உறுதிப்படுத்திட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நாங்க அஸ்தியை கரைச்சுக்கிறோம். மாப்பிள, ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம். சரி மச்சான், வாங்க போலாம். பெண்ணிலா, என்ன சொல்ற? கோயிலாவோட அஸ்திய பூவரசு கரைச்சிட்டானா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் காலேஜ் முடிச்சுட்டு ஆட்டோல வந்துகிட்டு இருந்தப்போ நம்ம காளிகம்மல் கோவில் கிட்ட பார்த்தப்பா, பூவரசு மாமா, உமா அக்கா, மல்லிகா அண்ணி, விமல் அண்ணா எல்லாருமே இருந்தாங்க. தரையில பிண்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. அந்த குளத்துல எல்லாரும் அஸ்தி தானப்பா கரைப்பாங்க. வெண்ணிலா, நிஜமாவா? நீ பாத்தியா? ஆமா, நீ இப்பதான் பாத்துட்டு வர. அப்படின்னா என் அண்ணன் எப்பவுமே வேண்டான முடிவு பண்ணிடுச்சா? என்ன தாமர சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதுக்காக ஒரு நல்லது கெட்டது கூப்பிடாமையா இருக்கிறது? இப்ப சேராத உறவு முறை எப்ப கூட முடியும்? கோகிலா மேல நம்ம எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம் தாமர, அவ நம்மளை விட்டு தவறும் போது நாம எவ்வளவு தவியா தவிச்சோம். இதெல்லாம் பூவரசுக்கு தெரிய வேணாமா? தாமர, உனக்கும் பூவரசுக்கும் ஆயிரம் இருக்கும். இந்த வீட்டுக்கு நான் ஒரு பெரிய மனுஷன், என்கிட்ட சொன்னா நான் தீர்த்து வைக்க மாட்டானா? ஏன் இந்த பூவரசோட புத்தி இப்படி எல்லாம் போகுது? அதான் நான் சொன்னேன்ப்பா, பூவரசு இப்ப முன்ன மாதிரி இல்ல, வர வர முருக்கமாவே போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் முறை இல்ல தாமர, குடும்பம்னா சில சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு, நமக்கு சொல்ல வேணாம்? வெண்ணிலா, சார்ஜர்ல இருக்கிற போன் எடுத்துட்டு வாமா. சரி. ஐயோ, ஃபோன் பண்ணி பேசினா நம்ம மாட்டி போமே. பேசவே விடக்கூடாது. ஊர் சார், நல்ல நாலு கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். அவ வீட்டு ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, ஒரு நல்லது கேட்டதா நம்ம போய் கலந்துக்க வேண்டாம். என்ன இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இந்த போன ஐயா, ஒரே ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணீங்களே. ஏமா, இல்ல நீங்க கட் பண்ணுங்களே, நான் சொல்றேன். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கோவமா ஏதோ பேசிட்டு பூவரசன் சார் கிட்ட பேச போறதா சொன்னீங்க. உங்க குடும்ப விஷயம் தானன்னு என்னால ஒதுங்க இருக்க முடியல. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய கொஞ்ச நாள் ஆறப்போடுங்களேன். என்னமா பேசுற? என்ன பேச்சு பேசுற? சுவாதி, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா?
கோயிலாவோட அஸ்தியை கரைக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். பூரசு இந்த குடும்பத்துக்கே தெரியாம கிடைச்சிருக்கான், அதை பத்தி எதுவுமே கேட்க வேணாங்கிற பிரச்சனையும் அங்கதான் இருக்கு. நீங்க எல்லாரும் கொதிச்சு போயிருக்கீங்க. இந்த சமயத்துல அந்த மாதிரி பேசும்போதுதான் வார்த்தை தடிச்சிருது. காலையில என்ன ஆச்சு? நான் புவரசன் சார் வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். பாரி சாரும் தாமரை அக்காவும் மீறி கிளம்பி போனாங்க. அது சண்டையில தானே முடிஞ்சது. கோவமா இருக்கும் போது பிரச்சனையை பேசுறதும் கொல்லிக்கட்டி தூக்கி தலையில சுரிஞ்சுக்கிறதும் ஒண்ணுதான்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. நீங்க ஏன் அத புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மாடு கோவமா இருந்தா 10 அடி, மனுஷ கோவமா இருந்தா 100 அடிங்கறதெல்லாம் ஊர் பக்கம் எங்களுக்கு ஒரு சின்ன வயசு பாடும். இந்த சின்ன விஷயத்த நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க குடும்பத்து மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனைய விட்டு போடுங்களே, எல்லாமே சரியாயிடும். நீ சொல்றது சரிதான் சுவாதி. காலையில நீ சொன்னது மாதிரி தான் நடந்துச்சு. சரி பாரி, சுவாதி சொன்னது மாதிரி இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஆற போடுவோம். பூவரசோட கோபம் தணிஞ்சதும் இந்த பிரச்சனையை பத்தி பேசுவோம். சரிங்கப்பா. உடம்புல இந்த போல்ட் எப்படி சார் வந்திருக்கும் அப்படியா? அவங்கள எந்த தேதியில் எரிச்சாங்க? போன வியாழக்கிழமை சார். ஆமாம் சார். அப்படியா? இங்கே எந்த தப்பு நடக்கலங்க. அன்னைக்கு தேதிக்கு உங்கள் சம்சாரம் ஒருத்தவங்க படி தாங்க எரிச்சிருக்கோம். அன்னைக்கு வேற எந்த படியும் எரிக்கல சார். இங்கே தப்பு நடக்கலண்டா, வேற எங்கே சார் தப்பு நடந்திருக்கும்? உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஆப்ரேஷன் நடந்திருக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டலில் பாடியை மாற்றி கொடுத்துருக்கலாம். நீங்கள் அங்கே போய் விசாரிங்க. சரி சார். சரிங்க சார், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சுக்கிறோம். ஆ மாப்பிள, தேங்க்யூ சார். மாப்பிள நேராக ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சே போயிருமா? சரி மச்சான், எதுங்க. சிஸ்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அக்காவை இங்கே அட்மிட் பண்ணியிருந்தோம். போன வியாழக்கிழமை இறந்துட்டாங்க. அவங்க டெத்தை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்க வேண்டியது இருக்கு. உங்கள் சீஃப் டாக்டரை பார்க்க முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். எஸ், சார்.
சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இங்க தான் வெயிட் பண்றாங்க. வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் உங்களை வர சொல்லிட்டாங்க. இப்படி ரைட்ல போய் லெஃப்ட்ல போனீங்களா? செகண்ட் ரூம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்தது இல்லையே. டாக்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒய்ஃப் அடிபட்டு கிடந்தாங்க. உங்க ஹாஸ்பிட்டல்லே கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். கொண்டு வந்து சேர்த்து கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிட்டான். டெய்லி 1000 பேஷண்ட் வர்றாங்க போறாங்க. சில பேர் உயிரோட போறாங்க, சில பேர் இறந்துடுறாங்க. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் நீங்க தான் பாடி என்கிட்ட ஒப்படைச்சிங்க. அது டியூட்டி டாக்டர் இல்லாம இருந்திருப்பாங்க, அதனால நான் ஒப்படைச்சிருப்பேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. டாக்டர், என் சம்சாரத்தோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்ப அந்த அஸ்தியில இந்த போல்ட் நட்டு இருந்துச்சு. இந்த போல்ட்டு எலும்பு முறிவு ஆப்ரேஷன் பண்ணாதான் இந்த போல்ட்டை உடம்புல வைப்பாங்களாம். எங்களுக்கு தெரிஞ்சு என் ஒய்ஃபுக்கு எந்த ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணல சார். அப்படி இருக்கிறப்ப அஸ்தியில் இந்த போல்ட் எப்படி வச்சுட்டு எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். அதுக்காக இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை டாக்டர், நீங்கள் கொடுக்கும்போது பாடி ஏதாவது மாறிடுச்சான்னு கேட்டு பலன் வந்தோம். முதல்ல ரெண்டு பேரும் வெளியே போங்க.